வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து இந்த பொறிவிலங்க உருண்டைன்னு சொல்லுவாங்கல்ல, கெட்டி உருண்டை, அதுதான் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறலாம் அதை தான் முதல்ல தீபாவளிக்கு செய்வாங்க. அது செய்கிறதுக்கு தான் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப் புழுங்கல் அரிசி, ஒரு அரை கப்பு கிட்ட பாசி பயிர் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் அதை தான் எங்கள் அம்மாலாம் போடுவாங்க, அதனால் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை பருப்பு கொஞ்சம் சும்மா ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் வறுத்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் துருவினது, கடையில் வாங்கினது பாக்கெட் தேங்காய் துருவல் வந்து டெசிகேட்டட் கோகோனட் அது. அப்புறம் கொஞ்சம் எள்ளு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அரிசியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு ஃபஸ்ட்டு ஹையில் வச்சு கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அந்த வெள்ளை கலராக வந்தவுடனே சிம்மில் வச்சிடணும். அப்புறம் ஹையில் வச்சா கருத்து போயிடும், அதனால் சிம்மிலே வச்சு நல்லா செவக்க அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க. வெள்ளையாயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஸ்டவ் வந்து கையில் வைக்காதீங்க, குறைச்சி தான் வச்சு செய்யணும். குறைச்சி வச்சுட்டு நல்லா அந்த அளவுக்கு செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் பாருங்கள் சிம்மில் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் அதை நல்லா செவக்கட்டும். இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் செவக்கணும், நல்லா வறுத்துட்டு அதை வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். கொட்டி அந்த பக்கம் வச்சுட்டு அடுத்தது வந்து பாசி பயிரை வந்து போட்டுக்கலாம். போட்டு அதை வந்து ஹையில் வைக்காதீங்க, சட்டி சூடாக இருக்கனால சிம்மிலேயே வச்சு நம்ம வறுத்துக்கலாம். நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வாசம் வரும், அது பயங்கரமாக அந்த அளவுக்கு கலரும் மாறிடும், அந்த பச்சை கலர் ஃபுல்லாக மாறிடும். மாறினவுடனே ஒரு கரும்பச்சை கலருக்கு வந்துடும், அந்த அளவுக்கு வந்தவுடனே அதை எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக நாங்கள் சின்ன பிள்ளை இருக்கிறதெல்லாம் செய்வாங்க. நான் எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் எனக்கு செஞ்சு எங்கள் அம்மா கொடுத்து விட்ருந்தாங்க. அப்போ வந்து அதை சுத்தியல் வச்சு உடச்சி தான் சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி செய்கிறது தான் இது. கத்திரிக்கோல்லாம் கூட உடஞ்சிருக்கு அதை வச்சு உடச்சி சாப்பிட்றதுக்காக. பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு, அது வாசம் பயங்கரமாக இருக்குது. அதையும் வந்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ வந்து எள்ளு கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்டே இருக்கும் எள்ளு, அதை போட்டுட்டு வறுத்துக்கலாம். அது லேசாக வெடிக்கிற சத்தம் கேட்குறாங்க. லேசாக போட்டவுடனே சட்டி சூட்லேயே ஹையில் வைக்கக்கூடாது, அந்த சூட்லேயும் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். புகை வருது நல்லா வெடிச்சு. இப்போ வந்து நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து அந்த தேங்காய் துருவலை அதில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வறுத்திங்கன்னா கூட போதும். வறுத்துட்டு அது நல்லா செவக்க வறுத்தலாம். செவக்குது பாருங்கள் எப்படி நல்ல வாசமாகவும் இருக்கும். அது நல்லா செவந்துருச்சு, இந்த அளவுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே லாஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். எப்படி செவந்துருச்சு பாருங்கள். செவந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துக்கிட்டு
இப்போ வந்து அந்த வேர்க்கடலையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அந்த பாத்திர சூட்டிலேயே வேர்க்கடலையும் அந்த பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூனு வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதையும் போட்டு அந்த சூடான சட்டியில் மட்டும் போட்டு அப்படியே வச்சுட்டு இதெல்லாம் ஆறி அரைக்கிற வரைக்கும் அது அந்த பாத்திரத்துலேயே இருக்கட்டும். இப்போ வந்து அரிசியை ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் கொட்டி அரைச்சிக்கலாம். ரெண்டும் ஆறுற வரைக்கும் அது அந்த சூட்லேயே இருக்கட்டும். இப்போ அரிசி அதில் போட்டு ஜாரில் ஃபஸ்ட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா ரொம்ப நைஸாக இருக்காது, கொஞ்சம் லைட்டாக குறை குறைன்னு இருக்கும். அதாவது கொஞ்சம் பவுடர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக, லைட்டாக குறை குறைப்பாக இருக்கும். அந்தளவுக்கு அரைச்சிட்டு இப்போ பாசி பயிரையும் போட்டு அரைச்சிக்கலாம். அது பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்குன்னு. இப்போ ரெண்டையும் ஒன்றா கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா வலிச்சு தொடச்சி போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா கையால் எடுத்து நல்லா ரெண்டையும் நல்லா கலந்து விடணும். இல்லைன்னா மிக்சியிலே கூட திரும்ப ரெண்டையும் ஒன்றா கொட்டி ஒரு தடவை லைட்டாக அரைச்சி கூட எடுத்துக்கலாம். நல்லா கலக்கணும்னா அது மாதிரி கலந்து எடுத்துக்கிட்டு இப்போ வந்து கடாயில் ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு ஃபுல்லாக தலைக்கு மேலே வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் 1.5 கப்பு கூட வேணால் போட்டுக்கோங்க, ஆனால் இது கரெக்டாக இருந்தது. இனிப்பு நான் வந்து அந்த அளவுக்கு போட்டேன். போட்டு அரை கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா கரையட்டும் வெல்லம், நல்லா கரையிற வரைக்கும் கொஞ்சம் கையில் வச்சுட்டு அப்புறமா குறைச்சிருங்க. கொதிக்க ஆரம்பித்தோடனே குறைச்சிருங்க ஸ்டவ்வை வச்சு. இது வந்து வடிகட்ட வேண்டியதில்லை, மண் இல்லாத சுத்தமான வெள்ளம்தான். நீங்கள் அப்படி இருந்தால் வடிகட்டிக்கோங்க, துணியிலையோ வடிகட்டிலையோ கொஞ்சம் கரைஞ்ச உடனே வடிகட்டிட்டு அப்புறமா வந்து மறுபடியும் அடுப்பில் வச்சு கிளறி எடுங்க. நான் உருண்டை பிடிச்சிட்டு பிடிக்கிறப்ப வேணுங்கிறதுக்காக மாவு எடுத்தேன். அப்புறம் வந்து அரிசி மாவு இருக்குது வறுத்தது, புட்டுக்கு இதுக்கெல்லாம் அரைச்சி வச்சுருப்போம்ல அந்த மாவுலேயே நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மாவு எடுத்து வச்சுக்குவோம் பிடிக்கிறதுக்கு, கையில் தொட்டு பிடிக்கிறதுக்கு, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எடுத்து வச்சுட்டு பாகு கொதிச்சிருச்சு, பாருங்கள் ஊற்றுனாலே தெரியும். அப்படியே ஒரு தண்ணியில் ஊற்றி பார்த்தீங்கன்னா அது கரைஞ்சி ஓடாது, ரொம்ப கட்டியாக உருட்டியெல்லாம் பார்த்து போட வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ அதில் வந்து வேர்க்கடலை பருப்பு, அந்த எள்ளு தேங்காய் வறுத்தது, மாவு, கொஞ்சம் சுக்குப்பொடி நான் நுணுக்கி வச்சுருந்தேன், அதை லாஸ்ட்டாக தான் போட்டேன் அப்புறம் கிளறினதுக்கப்புறம். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே சுக்குப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஏலக்காய் பொடி வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்படி கிளறி விட்டு அவ்வளோதான், ரொம்ப நேரம் சூடு இருக்கையிலேயே பிடிக்க ஆரம்பிச்சிடணும். அதனால் லைட்டாக கொஞ்சம் ஆறினவுடனே அப்படியே கையில் மாவை தொட்டுட்டு, இது வந்து நிறைய பேர் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாகு ஊற்றி ஊற்றி பிடிப்பாங்க, அப்போ எல்லாம் 4-5 பேர் லேடிஸாக உட்காந்துட்டு அது மாதிரி பிடிச்சி எடுத்துட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது, அதிகமாக ப்ரோட்டீன் உள்ளது. இதுதான் நாங்கள்லாம் சின்னதாக இருக்கையில் சாப்பிட்டனால தான் இப்போல்லாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த தீபாவளிக்காவது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்களே இப்போ செஞ்ச உடனே பாதி இதை சாப்பிட்டோம் நானும் எங்கள் வீட்டுக்காருமே. கையில் வந்து 2 கையிலையும் மாற்றி மாற்றி சூடு இருக்கனால இடது கையில் தான் நல்லா பிடிக்க வரும். இப்போ உருட்டி உருட்டி 2 கையிலையும் மாற்றி மாற்றி போட்டு உருட்டி பிடிச்சி எடுத்துக்கோங்க. பார்த்து இது பண்ணுங்கள், அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.